வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தொடர் கனமழை காரணமாக நாளை 11 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 9 மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கலெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்தி குறிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 11 மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி 11 மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தளத்துக்கு வந்து செய்தி குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. திருச்சி, தஞ்சை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், பெரம்பலூர், நாகை, அரியலூர், நெல்லை, புதுக்கோட்டை, திருவள்ளூர், தூத்துக்குடி, ஸோ இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று மாவட்ட ஆட்சியர்கள் சற்று முன்பு ஊடகத்தளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்தி குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. சென்னை மாவட்டத்துக்கு லீவ் விடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து சென்னை மாவட்டத்திலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்துக்கு வந்து விடுமுறை விடுவாங்க. பள்ளி கல்லூரிகள் இரண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அப்டேட்டு. நன்றி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவித்து தற்போது மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம், வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ளதை அடுத்து தமிழகம் முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இந்நிலையில் கனமழை காரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஏற்கனவே திருவாரூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவித்து ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. ஷேக் அப்துல்லா, விவரம் என்ன? புதுக்கோட்டையில் மழை நிலவரம் எப்படி இருக்கிறது? புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 10-15 தினங்களாகவே கனமழை பெய்து வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக மழை தாக்கம் குறைந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இந்நிலையில் நேற்று முதல் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவது, அதாவது விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் நேற்றைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அளித்திருந்தார். அதேபோல் இன்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் நாளையும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 10-15 தினங்களாகவே தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் பெரும்பாலான ஏரி, குளம், கம்பாயில் நிறைந்து அதிலிருந்து வெளியாகும் உபரி நீர் குடியிருப்பு பகுதிகளிலும் சூழ்ந்து சாலைகளிலும் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் சிரமப்பட்டு வந்தனர். இந்நிலையில் தண்ணீரை வெளியேற்றும் பணி துரிதமாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக வெயில் அதிகமாக இருந்ததால் தண்ணீர் வடிய தொடங்கியது. மீண்டும் நேற்று முதல் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதன் காரணமாக மீண்டும் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து உள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தொடர்ச்சியாக மழை இடையிடாமல் தாரல் மழையாகவும் அவ்வப்போது விட்டுவிட்டு கனமழையும் பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்திருந்த நிலையில் நாளையும் மாவட்ட நிர்வாகம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்துள்ளார். இது மாவட்ட ஆட்சியர் சற்று முன் அறிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். முகமது ஷேக் அப்துல்லா, புதுக்கோட்டை பொறுத்தவரைக்கும் மழை பொழிவானது எத்தனை சென்டிமீட்டர் அளவுக்கு பதிவாகி உள்ளது? எந்தெந்த இடங்கள் மழை நீர் தானது தேங்கி இருக்கிறது, அது பற்றி விவரம் சொல்ல முடியுமா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொறுத்தவரை மழை தொடர்ச்சியாக கனமழை பெய்யவில்லை. பெரும்பாலான பகுதிகளில் மழை வந்து தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று மாவட்டம் முழுவதும் வந்து 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது. அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை, அறந்தாங்கி, பெருங்குளூர், ஆலங்குடி, கந்தரகோட்டை, கரம்பக்குடி, மலையூர், திருமயம் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் பெய்த மழை 10 சென்டிமீட்டர் அளவுக்கு தேங்கியுள்ளது. இதனால் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக இரட்டைக்குளம், அதாவது திருச்சி சாலையில் உள்ள இரட்டைக்குளம் மலையடி பகுதிகளில் அதில் இரட்டைக்குளம் நிறைந்து மலையடி பள்ளமும் நிறைந்து அதிலிருந்து வெளியான தண்ணீர் வந்து இரட்டைக்குளம் பகுதிகளிலும் தேங்கியிருந்தது. இதேபோல் மாவட்டத்தின் பெரும்பாலான குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம், புதுக்கோட்டை நகராட்சி உள்ளிட்டவர்கள் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வானிலை மையம் புதுக்கோட்டை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்து சிறப்பு எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்த நிலையில் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்துள்ளார். மேலும் மழையானது இடைவிடாமல் தொடர்ச்சியாக தற்போது கனமழை இல்லாவிட்டாலும் தொடர்ச்சியாக தாரை மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. முகமது ஷேக் அப்துல்லா, உங்களுடைய தற்போதைய தகவலுக்கு நன்றி. திருவாரூர் மாவட்டத்தை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்திலும் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து
அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு நாளைய தினம் விடுமுறை, அதற்கான அறிவிப்பை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருக்கிறார். கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு நாளைய தினம் விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. கடலோர மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளைய தினம் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. வரக்கூடிய 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் சென்னை தொடங்கி குமரி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் கடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருப்பதைத் தொடர்ந்து தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கான விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், விவரங்கள். கனமழையில வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து நீர் தேங்கி இருக்குது. அதனைத் தொடர்ந்து வந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனை பல்வேறு ஒரு சில பள்ளிகளில் கூட தண்ணி தேங்கி இருக்கு. அதனால வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து மாணவர்கள் செல்ல முடியாத நிலை இருக்கும். அது இல்லாமல் வானிலை ஆய்வு மையம் வந்து இன்னும் 2 நாட்களுக்கு வந்து மிக அதிக கனமழை பெய்யக்கூடும். அதனால 2 நாட்களுக்கு வந்து ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதுனால நாளை வந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் வந்து உத்தரவிட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் இந்த கடலோர மாவட்டங்களில் வந்து மிக அதிக கனமழை பெய்யக்கூடும் அப்படின்றதுனால இந்த அறிவிப்பை வந்து மாவட்ட ஆட்சியர் இப்போ வெளியிட்டிருக்கார். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளைய தினம் பள்ளிகளுக்கான விடுமுறை அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. 29ஆம் தேதி வரை வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை முதல் குமரி வரையிலான பெரும்பாலான மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்த நிலையில் தற்போது நாளைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளி செய்தி. 6 மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் நாகை, அரியலூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை எச்சரிக்கை காரணமாக விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நெல்லை, தூத்துக்குடி, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் நாளைய தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது நாகை, அரியலூர் மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கனமழை காரணமாக ஏற்கனவே தூத்துக்குடி, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது நெல்லை மாவட்டத்திலும் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி. 3 மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக மாவட்ட ஆட்சியர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஏற்கனவே தூத்துக்குடி, திருவாரூர் மாவட்டத்திலும் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றும் பல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நாளை 3 மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.